வணக்கம். நான் டாக்டர் சொக்கலிங்க விஜய் நம்பினர். இங்கே நான் வந்ததுக்கே காரணம், ஐயா பேச்சை கேட்டுக்கொண்டு என் இதயத்தை பார்த்து கொள்வதற்காகத்தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். ரொம்ப அருமையான கருத்துக்கள். இதெல்லாம் வந்து நான் நினச்சிட்ருக்கேன், ஐயா மாதிரி ஆட்கள் சொல்லுவதை கேட்டு கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை போய்விடும். அதில் கட்டாயம் இருக்கிறேன், அந்த வந்து மாற்று கருத்தில்லை. இப்பொழுது நான் சொக்கலிங்கத்துக்கு 80 வயது ஆகி கொண்டிருக்கின்றது. இதுவரை இந்த சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. ஏன்னா அவர் சொல்லுவதை நான் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சுருக்கமாக சொல்கிறேன், இல்லை கடைபிடிக்க மாட்டேன் முடியாது, சொல்லத முடியாது, சொக்கலிங்க சொல்லத முடியாதுன்னா சொக்கலிங்கம் பேச்சை கேட்கல, ஐயா சொல்ல கருத்துக்களை உள்வாங்கி கடைப்பிடிக்க மறந்து விட்டால் சொக்கலிங்கமிடம் வருவதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் சொக்கலிங்கத்திட்ட கொடுத்துட்ருக்கணும். நான் பேசுகிறத நீங்கள் வச்சிருக்கிற பணத்தை நீங்கள் வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு. அருமையான உள்கருத்துக்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ள போக போக ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய தடவை கேட்டு ஒரு வாட்டி புதுசாக கேட்குற மாதிரியே இருக்குது. ஐயா பேசுனது, சகோதரர் பேசுனதே பார்க்குறேன். இது அனைத்துமே நிறைய கருத்துக்கள், அதில் ஒன்றுமே இல்லை. நான் இன்னையோட ஒரு 55 வருடம் விஜயத்தில் பணியாற்றி இன்று தான் 56வது வருடம் பணியை தோங்கின நம்னாலே ஐயா முன்னிலையில் இருப்பதே எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் நினைக்கின்றேன், எனக்கு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஒன்றே ஒன்று நம்ம இல்லை என்ன ஒன்று சொல்கிறேன்னா, ரொம்ப அருமையான பகவானுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இதை நான் சும்மா ஒரு கையில் குழந்தேன். இப்போ வந்து நான் ஜெர்மனி போயிருந்தேன் கடைசியாக, அங்கே வந்து ஒரு இந்த இதில் இதை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நினைக்கிற தம்பி, இது இதில் வந்து 4 கருவிகள் இருக்கின்றது. 1 லேசர் பாயிண்டர், டார்ச் லைட், பேனா, பாயிண்டரை யூஸ் பண்ணலாம். எதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன்னா, ஐயா பார்த்து பிறகு நானும் கற்றுக்கிட்டேன். இந்த முனை என்பது நம் பிறப்பது, கரு. ஸோ கருவறையில் தோன்றி கல்லறையில் மறைவது நம் கையில் இல்லை. இடையில் இருக்கின்ற கோடு தான் நம் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும்பொழுது இந்த கோட்டை நாம் கூட்டிக்கொண்டே போகலாம். இல்லை சொக்கலிங்க, ஐயா பேச கேட்க மாட்டேன், என் பேச்சை கேட்க மாட்டேன்னா இதை குறைத்து மகிழ்ச்சியுடன் இறந்து விடலாம். இரண்டும் உங்கள் கையில் தான். சொல்லுகின்ற கருத்து அவ்வளவும் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து இந்த கோட்டை வந்து இப்போ உங்களை இப்போ கைத்தட்டுன்னு சொன்னேன் நான், உங்களை யாராவது சிரின்னு சொன்னேன்னா, 5 அறிவு படைத்த மனிதன் 6 அறிவும் படைத்த மனிதனாக ஆனது 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திப்பதும் சிரிக்கவும் கைத்தட்டுவதும் அனைத்தும் நமக்கு கிடைத்த வரம். ஆனால் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு தோணும்? ஐயா சொன்ன மாதிரி வேண்டாததை நோக்கித்தான் பயணம் செல்லும். புத்தர் கூட 8 வருடம் காட்டுக்கு போவதற்கு முன்பு எல்லா ஆசையும் இருந்து தான், 8 வருடம் காட்டுக்கு போயிட்டு ஆசையெல்லாம் விட்டார், ஞானி ஆனார். நாம் எல்லாம் ஞானி ஆகினா 8 வருடம் காட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் வாங்கணும் கிடையாது. ஐயா சொல்லுகின்ற கருத்தை ஒரு நொடியில் வைத்தால் நீங்கள் அனைவரும் ஞானி. இப்பொழுதே துறக்க வேண்டாம், இருப்பதை புரிந்து வாழ்ந்து கொண்டால் போதும். அதுதான் நான் சொல்கிறேன், முக்கியமாக வாழ்க்கை ஒரு இனிய பயணம், அதை நான் தான் பயணம் பண்ண முடியும். இந்த வாழ்க்கையை வந்து இவங்களை பார்த்து, இவரை பார்த்து, இவரை பார்த்து மற்றவர்களை வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்பொழுது பந்தயமாக மாறிவிடும். பந்தயம் மாறிடுச்சுன்னா வேகம், பதற்றம் எல்லாம் வந்துடும். ஸோ இனிய பயணம் ஒரு கப்பல் வச்சிங்களேன், அந்த கப்பல் எதில் செல்லும்? கடலில் தான் செல்ல முடியும். கடல் என்பது பிரச்சனை. ஸோ கடல் என்னும் நீரான பிரச்சனையில் வாழ்க்கை பயணம் போகணும். ஐயா சொன்ன மாதிரி அது எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தண்ணி இருக்கட்டும் அந்த கப்பலை முழுக வைக்க முடியுமா? அது வாட்டர் போய் சேர்ந்துடும், சின்ன ஓட்டை விழுது, அதில் பிரச்சனை உள்ளே விடுறீங்க. பிரச்சனை விட்டால் அந்த கப்பல் 2 நிமிடத்தில் அழிந்து விடும். ஸோ பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையை உங்கள் உள்ளே செல்ல விட்டால் உங்களை அழித்து கொன்றுவிடும் 1 நிமிடத்தில். ஒன்று சொல்கிறேன், இப்போ நமக்குலாம் 70 முறை துடிக்கிறது இதயம் நிமிடத்திற்கு. 1 மணிக்கு பாருங்கள், 1 நாளைக்கு 1 லட்சம் முறை,
நூறு வருடம் வாழ்றது எத்தனை மணி கால்குலேட் பண்ணி பாருங்களேன். அதுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணணுமா? அந்த இப்போ கையை திறந்து மூடுறீங்க, கொஞ்ச நேரத்தில் முடியாது. பத்து நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு நாள் கூட வச்சுங்க. இந்த இதயம் ஏதாவது ஓய்வு கேட்குதா? அந்த இதயம் நூறு வருடம் எத்தனை தடவை துடிக்கணும்? அதற்கு ஐயா சொல்லுகின்ற மனதை அப்படியே விட்டுனாது. நீங்கள் எதுவுமே போட்டு தொந்தரவு பண்ணாத விட்டால் போதும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் உங்ககிட்ட, மாரடைப்பால் இறப்பவர்களை விட மாரடைப்பு வந்துவிடுமா என்று பயப்படுறாங்கள்ல, அவங்க இறப்பது தான் அதிகம். உங்களுக்கு தெரியாது அது. கோவிடில் நிறைய பேர் இறந்தாங்கள்ல, கோவிடினால் இறந்தவர்களை விட கோவிட் வந்துவிடுமான்னு நினச்சி இறக்குறவங்க ரொம்ப அதிகம். இது ரெண்டுமே. ஸோ ஐயா சொன்ன கருத்தை அறிந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், மகிழ்ச்சி என்பது வந்து ஒரு மகிழ்ச்சியை தேடி பிடிச்சி வச்சு தான் சுமையாகிடும். இயல்பே மகிழ்ச்சி தான், ஈஸியாக இருப்பது தான் மகிழ்ச்சி. அதுக்கு நீங்கள் முயற்சி இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னாங்கள்ல, அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன். என் நிலையிலையும் நீ வந்து உள் மனது இருக்கிற எல்லா சிஸ்டமும் இயங்குறதுக்கு மகிழ்ச்சியை பிடிச்சி வைக்க, மகிழ்ச்சியோடு இருந்துருங்க, ஈஸியாக இருந்துருங்கன்றேன் நான். அதை பிடிச்சி தேடி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது. ஸோ எந்த விதத்திலையும் எவரிடையும் நீ ஒப்பிட்டு வாழாதீங்க. யார் யாரும் வாழ்ந்துட்டு போகிறாங்க, எப்படியோ இருக்கட்டும், எல்லா மனிதனும் ஒன்று தானே அர்த்தம் ஆகுது. அதான் அடிக்கடி சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். இன்றைக்கி நான் எட்டாவது மாடியில் இதயத்துகள் தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை சொற்களிங்க ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. நான் நடந்து தான் போகிறேன். புதுசாக சரவணன் ஒருத்தர் வந்தார், இருத்தர் இது நம்ம சரவணன் சகோதரர் லிஃப்ட்டுவேன் சார், சார் லிஃப்டில் வாங்கலை, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். சார் லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே என்ன. இப்போ யாராவது உங்களை சிரிக்க சொன்னீங்களா? நீங்கள் சிரிக்கும் பொழுது, கைத்தட்டும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களை அறியாமல் எண்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. அந்த எண்டார்ஃபினை சுரக்க வைத்து கொண்டிருந்தால் சொக்கலிங்கத்திற்கு நூறு வருடம் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நான் டென்ஷன் ஆகிடுவேன் சொக்கலிங்கம் இது வேறு அப்படின்னா அட்ரினலின் கூடுது, உங்களை ரெண்டு நிமிடத்தில் கொண்டு விடுகின்றது. சரி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம், இந்த எண்டார்ஃபினை நம்ம ஏன் நம்ம தயார் பண்ணி மக்களுக்கு கொடுத்துடலாமே, சாப்பிட்டுட்டு உயிரோடு வாழட்டுமே நூறு வருடம். இப்போ உங்களை எண்டார்ஃபின்ஸ் செக் பண்ணுன்னா நிறைய சுரந்துருது உடம்புல. நாளைக்கு காலையில் வீட்டில் வந்து பார்த்தா அந்த எண்டார்ஃபினே இருக்காது. அந்த எண்டார்ஃபின் ஆராய்ச்சி பண்ண எடுத்து பண்ணோம்னா அந்த எனி ஹார்மோன்ஸில் அது வந்து இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கும், ஓரளவு சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிடும் ஆசிட்னால். ஸோ இன்ஜெக்ஷனாக போடணும். ட்ரான்சிசி எண்டார்ஃபின் எடுத்தோம், ஐயாவுக்கு சொல்லியிருக்கேன், ட்ரான்சிசி எண்டார்ஃபின் எடுத்து அது இன்ஜெக்ஷனாக கொடுத்தேன். அது விலை எவ்வளோ தெரியுமா? ட்ரான்சிசி எண்டார்ஃபின் 2 லட்சம் ரூபாய். சரி பணக்காரவங்க போட்டுக்கலாமேன்னு பார்த்தா போட்டுக்கிறாங்க, 10 நிமிடம் தான் வேலை செய்யும். ஸோ தானே சுரக்குந்து நம்மளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு ஐயா சொல்ல கருத்தை வச்சு எண்டார்ஃபின் சுரந்துக்கிட்டே இருக்கட்டுமே, நூறு வருடம் கழித்து வாங்கலாம், யார் உங்களை குறைக்க வைக்கிறாங்க? அவ்வளோ தூரம் அந்த உள்ளே இருக்கின்ற ஹார்மோன் அது வர்றதுனால நான் இன்னும் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் எனக்கு தெரியாது எவ்வளோ நேரம், ஒரு நிமிடத்தில் முடித்துறேன், ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம் ஐயா. எதுக்காக சொல்கிறேன், ஒரு யாருக்காவது உங்கள் உறவினருக்கு யாருக்காவது 95% அடப்பு ரத்த குழாய் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இன்றையிலிருந்து ஐயா சொல்ற கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் கடைபிடித்தால் ஒரு வருடத்தில் அந்த 95% ரத்த அடைப்பு பூர்ணமாக குணம் அடைந்து விட்டோம் என்பதை புரிவானது. ரெண்டாவது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, உங்களுக்கு வந்தாச்சு, உங்களை அறியாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன், பேர குழந்தைக்கு போய் அவங்களுக்கு விமோசனேன் இல்லையா? இன்றையிலிருந்து 9 வருடம் கடைபிடிக்கணும். ஐயா சொல்லுகிற உள்ள கருத்து வாங்கி அப்படியே இருந்துட்டிங்கன்னா 9 வருடத்தில் அந்த ஜீன் வந்துருதில்ல, அந்த ஜீன் அந்த வியாதியின் சக்தியை இழந்து நார்மலாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, அதையும் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். த ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி, பட் இட் கான்ஸ்டன்ட்லி ஹேப்பன்ஸ் எது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் பை யுவர் மைண்ட் செட். அது ஆகுவதற்கான அந்த ஜீன்ஸ் எல்லாம் எபிஜீன்ஸ். இப்போ ஐயா வந்து வெள்ளையாக இருக்கார், சொக்கலிங் கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கிறேன், 9 வருஷம் தவறு இல்லை, 90 வயசும் தவறு இருந்தால் இந்த நிறம் மாறாது. ஏன்னா அந்த ஜீன்ஸில் ஆட்டோசோமல் செக்ஸ் லிங்க், அது வந்து மாறுறதுக்கு ஜெனரேஷன்ஸ் 20,000 வருடங்களாகி நம்ம குழந்தைகள் எங்கே இருக்கிற போகிறது மாறும். பட்
ஃபார்ச்சுனேட்லி அப்போ இயற்கையோ இறைவனோ இந்த கொள்ளுகின்ற ஜீன்ஸ் அனைத்தும் எபிஜீன்ஸ் அண்ட் ஃபியூனோடைப்ஸ் 9 வருடத்தில் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதுக்கு மாறுறதுக்கு நம்ம ஐயா சொல்ல கருத்தை வச்சுக்கணும். 95% அடப்பு இருந்தாலும் அது கரைஞ்சி போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அதான் நான் இன்னும் அடிக்கடி சொல்கிறேன், உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த ஊவை வந்து 3 பிரித்தேன், உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 மந்திரங்கள் நான் சொல்ல நீங்களே கூட சொல்லணும். உணர்வு, நான் அடுத்தது உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 மந்திரங்கள் ஐயா சொல்லுற கருத்தை இப்படி சொல்கிறேன். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, சொல்லுங்கள், உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இது 3 மந்திரம் இருந்து டாக்டருங்களுக்கெல்லாம் வேலையே இல்லைன்ற எல்லா மருந்து ஆஸ்பத்திரியும் குறைச்சி அதை அடிக்கடி சொல்கிறேன். தயவுசெய்து உறவினர்கள் அனைவரும் ஆயுளை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டி கொள்ளுங்கள் கூட சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி ஐயாவுக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன். நன்றி. இவர் சொல்கிற கருத்தை நீங்கள் உள்வாங்கி கடைப்பிடிப்பது மட்டும் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் நம்ம உறவினர்கள் அனைவருக்கும் நீங்கள் எடுத்து செல்ல போனால் தான் முக்கியமான கருத்து.